जीवन हेतुना खंडे बद्ना सुभगेतु जीन सरदा सतम உங்க மாமனாருக்கு ரெண்டு தாரமா இந்த ரெண்டு பையனும் இரண்டாம் தாரத்துக்கு பிறந்த பசங்களா இந்த ரெண்டு பையன் மேலயும் உங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப ஆசையா அதனால நீ முதல் நாள்ல இருந்தே இந்த பையனுங்க கிட்ட ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கணும் இல்லனா அவனுங்க உன்னையே ஆட்டி படிச்சிடுவாங்க ஏதோ அனுபவப்பட்டவ நான் சொல்றேன் அப்புறம் இஷ்டமா நான் வரேன் ஏன் நின்னுட்ட ஓஹோ தம்பிய தூங்கிட்டாருங்களா தூங்கிட்டு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத நான் தரையில படுத்துக்கிறேன் அண்ணா ஊருக்கு போகும்போது ஆகக்கூடாது நான் என்ன சீமைக்க போனேன் பட்டத்துக்கு தானே ரெண்டே மாசம் பரிசு எழுதி துடியாந்துருவேன் உங்க அண்ணன் பெரிய வக்கீலா வேணா ராமு உங்க அண்ணன் வக்கீலானதுக்கு அப்புறம் உன்னை நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சு காலை குணப்படுத்திடுவேன் நீ மத்தவங்க மாதிரி ஓடலாம் ஆடலாம் ஒண்ணு இன்ஜினியரிங் படிக்க வைக்க போறேன் உங்க அண்ணன டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன் அதுக்குள்ள உங்க பெரிய அண்ணனுக்கு வயசாயிடும் நீ ரெண்டு பேரும் நிறைய சம்பாரிச்சு உங்க அண்ணனையும் அண்ணியும் காப்பாத்தலாம் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும் ஓகே குட் பாய் குட் பாய் ராதா என் தம்பிங்க ரெண்டு பேரும் மாதிரி எனக்கு உயிர் அவங்க கண்கலங்க நான் என்னால தாங்கவே முடியாது அவங்களை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னுடைய கடமை இனிமே நீ அவங்களுக்கு கண்ணி மட்டும் இல்ல அம்மாவும் கூட மறந்துடாதே பத்துமா சரிங்க ராஜா வர்றேன் பாபு வர்றேன் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போங்க நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும்டா அண்ணி நாங்க ஸ்கூலுக்கு போனோம் போய் தொலைங்கள எனக்கு ரொம்ப பசிக்குது டிபன் சாப்பிடணும் இன்னைக்கு டிபன் ஒண்ணும் பண்ணல அப்ப மதியான சாப்பாடு சமைக்கற இல்ல கண்ணு தெரியலையா எனக்கு என்ன நாலு கையா இருக்கு பறக்கிறதுக்கு கோச்சுக்காதீங்க அண்ணி நாங்க போறோம் மதியான சாப்பாட்டையாவது ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புங்க ம் பார்க்கலாம் போங்க அண்ணே அண்ணியே இன்னும் சாப்பாடு கொண்டு வரல எனக்கு ரொம்ப பசிக்குது இந்தாரமு இந்த வேர்க்கடலை சாப்பிடு பசிக்காது பாவம் அண்ணிக்கு ஏதாவது வேலை இருக்கும் அதான் வரல நம்ம சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் என்ன ஏண்டா என் தம்பி அச்சா பாத்தியா நான் சொல்லல என் உயிரை வாங்குறதுக்குனே பிறந்திருக்குங்கன்னு அவர் ஊர்ல இருந்து ஒண்ணு நான் இந்த வீட்ல இருக்கறதா இல்ல இந்த சனி நீங்க இருக்கறதான் ரெண்டல ஒன்னு கேட்டறேன் கூலி நான் தூக்க முடியுமா ம் ம் டா டேய் எங்க இருந்து கிடைச்சது யார் கொடுத்தா சொல்ல அது அந்த ஆள் தான் கொடுத்தாரு तू क्या रीड़ा ना? इंदा रामू, मैं साप ले।
ராமு, நீ எப்பவுமே கை நீட்டி பிச்சை எடுக்க கூடாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை உட்கார வச்சே சாப்பாடு போடுவேன். சபாஷ் தம்பி. ஏன்ப்பா நீங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கீங்க? ஆமாங்க. அப்பா அம்மா யாரும் இல்லீங்க. அப்ப என் கூட வர்றீங்களா? ஏதாவது வேலை போட்டு கொடுத்தா வரோங்க. வேலை தானே, அருமையான வேலையை தர்றேன். வாங்க என் கூட. வாடா வாங்க. ராஜா, ராமு, அண்ணன் வந்து கேட்டா இந்த பாரு உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? நான் வர்றது இருக்கட்டும். தம்பி எங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா? இல்ல. இல்லையா? வேற எங்க போயிருக்காங்க? வந்து வந்து என்ன வந்து எங்க போயிருக்காங்க? அது வந்து உங்க தம்பிங்க ரெண்டு பேரும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. உங்களோட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போற வயசு அவங்களுக்கு? சரி, நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். வீட்டை விட்டு போறாங்கல்ல, நீ ஏன் அவங்களை தடுத்து நிறுத்தல? அவங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு நான் யாரு? ராதா, ஏன்பா உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லீங்க, நாங்க அனாதைங்க. என்ன வச்சுக்கிட்டு இன்னொரு வாட்டி உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வரவே கூடாது. இனிமே எல்லாத்துக்கும் நான் ஒருத்தர் இருக்கேன். வாங்க வாங்க வாங்க. ஃபரிதா, அன்வார், வா 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 வா. யார் வந்திருக்காங்க பாரு நம்ம வீட்டுக்கு? ராஜா, இது ஃபரிதா உன் தங்கச்சி, இது அன்வர் உன் தம்பி. ஃபரிதா, இனிமே இந்த ரெண்டு அண்ணன்மார்களும் நம்ம வீட்டுல தங்க போறாங்கம்மா. ஐயா, இனிமே எனக்கு மூணு அண்ணங்க. அப்பா,
அப்படியா நான் ஆடுறதுக்கு மட்டும் தான் நினைச்சேன் சரி வாங்க இனிமே ரிஹர்சல் ஆரம்பி காட்டி இவ ஆள ஆரம்பிச்சுடுவான் போல இருக்கு கம் ஆன் ராமு உனக்கு எவ்வளவு இன்விடேஷன்ஸ் வேணும் எனக்கா எனக்கு எதுக்கு இன்விடேஷன் ஏ உங்க அண்ணன் கணுப்பலியா அண்ணனா அவர் எங்க இருப்பாரோ என்னமோ யாருக்கு தெரியும் ஏ அவர் அமெரிக்கால இருக்காரோ லண்டன்ல இருக்காரோ துபாயில இருக்காரோ யாருக்கு தெரியும் ஆமா உங்க அண்ணனுக்கு என்ன பிசினஸ் ஒண்ணா ரெண்டா புதுசா நாலு பெட்ரோல் கிணறு வாங்கணும்னு லாஸ்ட் டைம் வந்தப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் அநேகமா இந்த ட்ரிப் வாங்கியிருப்பார் மஞ்சு யூ நோ சம்திங் ஒரு வாட்டி என்ன பார்க்க வரப்போ நியூயார்க் ஏர்போர்ட்ல டிக்கெட் வாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் வித்இன் 45 மினிட்ஸ் ஒரு புது பிளேன் வாங்கிட்டு இங்கேயே வந்துட்டார் என்னென்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு கேட்டேன் டே மனுஷனுக்கு டைம் தான்டா முக்கியம்னாரு அந்த மாதிரி பிஸியா இருக்கிறவரு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு வந்து டைத்தை வேஸ்ட் பண்ணுவாரா அனிதா நம்ம காலேஜ் ஆபீஸ்ல ராமோட அட்ரஸ் வாங்கி அவங்க அண்ணனுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிரு சரி டே குண்டு நீ என்னடா யோசிச்சிட்டு இருக்க இல்ல உங்க அண்ணன் புதுசா ஒரு பிளேன் வாங்குனாருன்னு சொன்னீங்க அத உங்க வீட்ல எந்த இடத்துல நிறுத்தி வச்சிருப்பாருன்னு யோசிக்கிறேன் ரொம்ப சிம்பிள் எங்க வீட்டு பின்னாடி சரவண் குவார்டர்ஸ் இருக்கு அங்க கொஞ்சம் இடம் இருக்கு அதுல தான் நிறுத்தி வச்சிருப்பாரு ஆச்சரியமா இருக்குடா ஆமா இப்போ உங்க அண்ணன் எங்க இருக்காரு நான் இங்க தான் இருக்கேன் உள்ளே ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கேன் பா அப்படியா மனுஷ தலைவரே எங்க சவாரி அண்ணா நகருப்பா ஏப்பா டிரைவர் வண்டி எப்பப்பா ஸ்டார்ட் ஆகும் இது என்ன டாக்ஸியா இல்ல கட்டே வண்டியாயா இது யோ கண்ணை துடைச்சிட்டு பாருயா இத போய் கட்ட வண்டி சொன்னா வீட்டுக்கு போய் பொண்டாட்டியே சின்னாத்தான் கூப்பிடுவ போது இருக்க என்னையா 15 நிமிஷமா ஸ்டார்ட் ஆகல என்ன லட்சுமி மானத்தை வாங்குற சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடு வணக்கம் சார் வணக்கம் என்னன்னா புயல ஏதாவது அப்படி இப்படி இருக்கா அப்படி இப்படின்னா அப்படி இப்படின்னா கஞ்சா அப்படின்னு கடத்தல் தங்கோ இதே இல்ல என்னையா வம்பு பண்ற எங்களை பார்த்தா கடத்தல்காரங்க மாதிரி தெரியுதா உனக்கு போச்சுக்காத சார் ஏன் லட்சுமி போய் சொல்லாது வண்டி பேசுமா என் வண்டி பேசும் மரியாதையா பைக்குள்ள என்ன இருக்கு சொல்லு சீனி 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 இருக்கு சீனி என்ன திருப்பி கொடுத்துற இல்லன்னா நான் உனக்கு இனிப்பு தரேன் குடையா குடையா இதுக்கு உங்க ஊர்ல பேரு சீனியாயா உங்களை பார்த்த உடனே பட்டுச்சு என் லட்சுமி எப்பவும் கரெக்டா சொல்லுவா இறங்கியா கேட இறங்கயா இருட்டு பசங்களா நம்ம லட்சுமி லட்சுமி தான் போய் சொல்லி ஒரு ஆளு என் வண்டிக்குள்ள ஏற முடியாது நம்ம லட்சுமிக்கு பேனட் பூரா மூளை நமக்கு தான் கொஞ்சம் கம்மி வாயே வாயே வாழ்க்கையை பத்தா குறைக்கு தங்கச்சி வேற இதுங்களை காப்பாத்துறதுக்கு இந்த பய வண்டிய தள்ளின நாய் மாதிரி அலைய வேண்டியதாகுது ஏயா கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்களே ரெண்டுக்கு மேல வேண்டாம் அது உனக்கு புரியல ஆமா கவர்மெண்ட்டுக்கு நம்ம கஷ்டம் எங்க தெரிய போகுது என்ன கஷ்டம் பகல் பூரா சுத்திட்டு ராத்திரி வந்து குச்சில படுக்கலான்னு பட்டாக்கா தூக்கத்துல பரலும் போது மேல கை பட்டுச்சுன்னா கரண்ட் ஷாக் அடிச்சா மாதிரி ஆயிடுச்சு அந்த வருஷமே ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஒட்டிக்குது கூட சரி சரி நீ மட்டுமே சிரிக்கிற என் நிலைமைய பார்த்து ஊரே சிரிக்குது நம்ம நிலைமை எங்க தெரிய போகுது நீ கை சரி கேட்டு பழவண்டி வண்டியோட சார் பழம் எடுத்துமா சார் வீட்டுக்கு அப்படியா எடுத்துமா சார் சரி சரி அம்மா கிட்ட சொல்லு சார் கபாலி பழம் கொடுத்தானே சொல்றேன் எப்படி நடு ரோடு நடந்து போய் பாரு இவ அப்பம் கட்ட ரோடு மாதிரி இத பாரு அம்மா அனுராதா சில்க் தாயே கொஞ்சம் திரும்பியாவது பாரு எவ்வளவு பின்னாலே வருது இத பாரு
இப்ப இடிச்சேனா ফুটবল மாதிரி எகிரி போடுவே. இந்த ரோட்ல கவர்மெண்ட் ஒன்னு கூட கட்டி வச்சிருக்கறா. வேற யாரும் நடக்கவே கூடாதா? கொஞ்சம் ஓரமா போனா என்ன? காது கேக்காதா? பைத்திய காரி ஐல பூ. புள்ள தச்சி. ஆமா. நீ மனுச்சிருங்க உங்களை நான் பின்னால இருந்தே பார்த்தேனா முன்னால இருந்த விஷயம் தெரியல. நீங்க எங்க போறே சொல்லுங்க நான் கூட போய் விட்டுட்டு வந்துறேன். ஹென்ஸ்மேன் ரோட் போங்க. வாங்க வாங்க. வேண்டாங்க. என்கிட்ட பணம் இல்ல. எது? என்கிட்ட பணம் இல்ல. பணம் இல்லையா? பரவாயில்ல போய் கேட்டேனா வாங்க 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 மெதுவாங்க மெதுவாங்க ஐயோ நீங்க எப்படி நடந்தா எனக்கே வயிறு கலக்குதுங்க மெதுவா மெதுவா மன்னிச்சிடுங்க இந்த புள்ளதாச்சும் தெரியாம தபலா வாசிக்கிற மாதிரி எதுதோ பேசிட்டேன் ஷாபைக்கு போய் கொடுத்துடாதீங்க வாங்க உட்காரு உட்காரு மெதுவா 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 வீணா வாசிக்கிற மாதிரி அம்மா அப்பா சௌகரியமா உட்காருங்க என்ஜிமென் ரோட் स्टार्ट आइड बिजनेस वाली कादे स्टार्ट आइड है क्या बोल रहा है चीची इरका दे इधर बारे ये लारी वो वरे मरे निचोड़ कुड़ा கண்ட கண்ட நேரத்துல விளையாட லட்சுமி என் கண்ணில என் ராணி இல்ல ஸ்டார்ட் ஆடுமா ஸ்டார்ட் ஆடுமா விழுந்து டயர் தொட்டு கும்பிடுற ஸ்டார்ட் ஆடுமா ஸ்டார்ட் 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 ஒரு நிமிஷம் இருங்க இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேன் நான் பாக்குறேன் விளையாடுற என்னமா உன் புருஷன் எங்க வேலை செய்றாரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் என் தம்பியோ காலேஜ்ல படிக்கிறான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுற ஆமா இப்ப எத்தனை மாசம் 9வது மாசம்ங்க கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு 6 மாசம் ஆச்சு இதெல்லாம் நமக்கு தேவைதானா ஒம்பு தானே லட்சுமி நீ மாரியா ஸ்டார்ட் ஆடுமா ஸ்டார்ட் லட்சுமி ஏமா இறங்கிட்டீங்க நடந்து போயிருந்தா இந்நேரம் போய் சேர்ந்திருப்பேன் நீயும் உன் வண்டியும் பரவாயில்லை குழந்தை பிறந்தவன சொல்லி அனுப்புங்க முட்டாய் முட்டாய் வாங்கிட்டு வரேன் ஆமா முதல்ல இந்த டப்பா வண்டிய சரி பண்ணு வேணுங்க உங்களை ஃப்ரீயா கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேல்ல எனக்கு வேணும் பாத்தியா லட்சுமி உங்களுக்கு கிடைக்கிற பட்டம் இப்போ அது மரியாதையா ஸ்டார்ட் ஆகுமா வர வர நீ நடந்துக்கிற முறை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல லட்சுமி ஏதோ கள்ள கிடக்காரன் வந்தாங்க நீ ஸ்டார்ட் ஆகல நான் என்ன ஒத்துக்கிறேன் ஏதோ பாவம் புள்ளத்தாச்சு 9 மாசம் இன்னிக்கோ நாளைக்கோ அவ வந்து உட்கார்ந்திருக்கா நீ ஸ்டார்ட் ஆகலை எப்படியா இரு இரு நீ உனக்கு 2 லிட்டர் பெட்ரோல் கம்மியா ஊத்து அப்பதான் புத்தி வரும் பரிதா 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 பாத்தியா என்னனே நாமகிட்ட தபால் வந்திருக்கு அவன் காலையில பெரிய ஆண்டு விழாவா நம்ம கடைய வரணும்னு சொல்லி நமக்காக இவ்ளோ பெரிய இன்விடேஷன் அச்சடிச்சு அம்ச்சிருக்கா என்ன ஸ்டேஷன் இன்விடேஷன் அது இன்விடேஷன் இல்லனே இன்விடேஷன் ஏதோ ஸ்டேஷன் இது வந்தா போணுமா இல்லையா பின்ன கட்டாயம் போணும் அது இவ்ளோ பெரிய காலேஜ் ஆனா அங்க எல்லாம் போறது இந்த Dressோட போனா வெளியில தரத்திடுவாங்க நல்ல டிப் டாப்பா போணும் கரெக்ட் அப்புறம் ஏதாவது ஒரு பி வந்து நிஞ்சிர போறாங்க எவ்வளவு பெரிய இடம் எவ்வளவு பெரிய ஆளுங்க எல்லாம் அங்க படிக்கறாங்க அங்க போனா சும்மா டக்கற போறோம் அண்ணே ஒன்னு பண்ணினே நல்ல அழகா சிலிக்ல ஜிப்பாவும் வேஷ்டியும் வாங்கி போட்டுட்டு போனே கரெக்ட்மா பரிதா ரொம்ப கரெக்ட்மா அப்படியே துண்டு போட்டுட கையில ஒரு கூஜா கொடுத்துடு அங்க போய் இறங்கணும் தெரியுமா சும்மா இங்கிலீஷ் தர எலஜி பத்து மாதிரி 10.5 12.5 ஓ வாட்டி லாங் ஹேண்ட் என்ன சொல்ற ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றேன் புடிச்சுக்கோ யோ டேப் ஐயா டேப் இப்போ குதிக்க போறேன் 1 2 3 37 பெரியவர நான் உன சொன்னா தப்பா எனக்கு மாட்டீங்க என்ன நீங்க சின்ன குழந்தை துணி தைக்கிறதோட நிறுத்திக்கங்க ஏ மேன் ஐ ஸ்டிச்சிங் only கிரேட் மேன் யூ நோ அமிதாப் பச்சன் கிரேட் ஸ்டார் ஹி இஸ் மை கஸ்டமர் What nonsense you are talking? ये तो इंग्लिश तेरी आदमी कहना पिना तेरी या कुल्ला पहले आर्ची है ना काना में पोड़ गए। नो नो, नहीं गुड़ा ना मताकिया कोटा पोट परे परी ये मंसरा इड़ गए। टाइलर? हाँ? एक आदमी ने किंदो तुली ले कोट तचिंगे।
ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நான் ராமோடி அண்ணன் பிரதர். நான் கொஞ்சம் பார்க்கணும் சார். அவர் மேக்கப் ரூம்ல இருக்காரு. டிராமா ஆரம்பிக்க போகுது. நீங்க இப்ப அங்க போனாலும் பார்க்க முடியாது. டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா பாருங்களேன். பாப்போமே. இன்விஸ்டேஷன். ஆமா லலிதா, இவர் ராமோட அண்ணன் பிரதர். ஹலோ, உள்ள சீட்ல உட்கார வச்சிட்டேன். ஓகே வாங்க சார். உங்களுக்கு பிடிச்ச தப்பா செஞ்சு மன்னிச்சுக்கீங்க. அந்த சீட் காலியா இருக்கு பாருங்க, அங்க உட்காருங்க. அங்க எங்க உட்கார கூடாது? இல்ல இல்ல, இங்க தான் உட்காரணும். What time the play is going to start? Excuse me, can you tell me what time the play is going to start? Yes, yes. Thank you. Excuse me. நமக்கு இங்கிலீஷ்ல தெரியாது. No English, only Tamil. பேசினா தமிழ்ல பேசுங்க. டிராம வாக்க வந்தா டிராம பார்க்கணும். கச்சா முச்சான் பேசிக்கிட்டு. Ladies and gentlemen, இப்பொழுது நாங்கள் மனிதன் செத்து விட்டான் என்ற நாடகத்தை உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறோம். மிஸ் மஞ்சு, ப்ரூட்டஸ் ஆக வத்தலகுண்டு வாசு, மார்க்கஸ் ஆக மிஸ்டர் ராமு. என் தம்பி, என் தம்பி. பாருங்கள் என் அன்புள்ள ப்ரூட்டஸ், இதோ மஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறாள் உங்கள் இதய ராணி. ஓ, காதலால் துடிக்கும் என் நெஞ்சே, காற்றேனும் குதிரை ஏறி அவளிடம் செல்வாயாக. தளபதியாரே, அரசே, நீர் செல்லலாம். You are going, no staying. ஆணை. நான் சொல்வேன், Love is blind. I am a lover, so I am blind. I can love anybody whom I find. நான் மார்க்கஸை தான் காதலிக்கிறேன். மார்க்கஸ், மார்க்கஸ் கொல்லப்பட வேண்டியவன். அதையும் இந்த உலகம் பார்க்கத்தான் போகிறது, பார்க்கத்தான் போகிறது. என்ன தளபதியாரு, ஓடி செல்லுங்கள் இங்கிருந்து. ஏன், எதற்கு? மார்க்கஸ் வந்து விட்டா. நீர் எதற்கும் வாசலில் போய் நில்லும். ஆகட்டும். ஜூலி, இன்று நான் செல்கிறேன், நாள் சரியில்லை. நாளை சந்திர உதயத்தின் போது மீண்டும் நான் வருவேன் உன்னை அழைத்துச் செல்வதற்கு. Tomorrow, Julie will be mine. Julie will be mine. Love is blind. So I am also blind. Wow, 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 wow. காற்றடிக்கும் திசையெல்லாம் திரும்பும் தீபம் போல நீ இருக்கும் இடத்தை தேடும் உன் காதலன் இங்கே வந்துவிட்டேன். ஜூலி, என் அன்பே, ஆருயிரே, உன்னுடைய இந்த ஆடை அலங்காரம், ஆஹா, என்ன நளின சிங்காரம். உன் அழகு கடலில் தத்தளிக்கும் என் இதயம் ஒரு தோணி. வா, நாம் இருவரும் செல்வோம் காதல் சொர்க்கம். இனிமே இந்த உலகத்தில் எந்த சக்தியாலையும் உன்னை நீ பிரிக்கவே முடியாது. விடாத, விடாத, விடாத.
ஐயோ என்ன ஜீவனுக்கு கடல் நீரை ஆவியாக்குவேன் மலைகளை தரைமட்டமாக்குவேன் ஆ பின்னிட்டேமா என்னாம நடக்கறாயா எப்படி பிரதர் ஷிட் எஸ் எஸ் தேங்க் யூ ஜூலி நான் செல்வத்தை தோற்கடித்து சட்டத்தை முறியடித்து காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவேன் நாட்டுவேன் இது ஏன் சீன் இல்லடா பரவாயில்ல நீ போய் சமாளி எக்கு தப்பா இருக்கு நான் பணம் கொடுத்தா சொல்லாது ஏன்னா அடியும் கொடுத்துட்டு அப்புறம் அல்வா வாங்குறது பணமும் கொடுக்கறான்னு நினைச்சுக்குவான் இது அடி சொன்ன உடனே ஞாபகம் வரும் சின்ன வயசுல ஒரு நிலமார் விஷயம் போட்டுருந்தேன் ஞாபகம் இருக்கா ஒரு ஆளு ஸ்டேஜ்ல அடி 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 அடிச்சு வெளியே தூக்கி போட்டேன் என்ன பண்றது கெட்ட நேரம் நீதான் இப்படி அடிச்சு போயிட்டேன் இதுதான் எப்படி இந்த காலை சாப்பாடு நம்பவே நம்பாத இந்த பணம் வச்சுக்கோ ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிட நல்லா இருக்கணும் இது என்ன துணி இது இதை வச்சுக்கோ நல்லா சூட்டு பேண்ட் எல்லாம் தைச்சு நம்ம ஹீரோ மாதிரி இருக்கணும் அவட்டா அந்த பையனை பார்த்து சொல்லு தப்பா அஞ்சு கூடாது சொல்லு பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் உனக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு பஸ் நேரமாச்சு நீ உனக்கு தப்பா நினைக்கலையே இல்லண்ணே உன்னை எப்படி நான் தப்பா நினைப்பேன் சரி என் தம்பி என்னை பத்தி எப்படி தப்பா நினைப்பா ஒண்ணு இல்ல உன் சிநேகதனாச்சே அடிச்சிட்டேனே அதெல்லாம் சொன்னேன் நேரமாச்சுண்ணே நான் வரேன் ரமு உடனே நல்லா பார்த்துக்கோப்பா உண்மையில நான் உயிரை வச்சிருக்கேன் நம்ம குடும்பத்துல நீ நல்லா படிச்சு முன்னு கொஞ்சம் தான் எனக்கும் பெருமை உனக்கும் பெருமை நான் வரேன் நல்லா வரேன்டா சரி வரேன் உடம்பு நல்லா பார்த்துக்கோ உடம்பு நல்லா பார்த்துக்கணும் வார வாரம் எடுத்து வச்சு குளிப்பா பணம் தேவைப்பட்டதுன்னா காட்டிலிருந்து போடு அனுப்ப இதை பணம் வச்சுக்கோட்டா